ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மொட்டமொழி பசங்க சேனல். அது முன்னாடி ஒரே ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டா, எல்லாம் முடி சிவனே போற்றி. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூல போயிடலாம். அப்புறம் வானம் கொட்டும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மணிரத்னம் ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் பை தானா. இந்த படத்துடைய கதை என்ன கேட்டிங்கன்னா, ஸ்னீக் பீக் எல்லாத்தையும் நீ பார்த்துருப்பீங்க. ஸ்னீக் பீக் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கதை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு சராசரியான ஒரு மனுஷனோட ரியல் லைஃப்பில் எப்படி நடக்கும் அதே மாதிரி தாங்க இது. ஒரு அப்பா 16 வருஷம் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கும்போது, ஒரு தாய் தனியாக நின்று ஒரு பையனையும் பொண்ணையும் ஒரு நல்லபடியாக எப்படி வளர்க்குறாங்க, அவங்க எந்த மாதிரி வளர்ந்து வராங்கன்றதாங்க அந்த கதை. அதை எப்படி சுவாரஸ்யப்படுத்துகிறாங்கிறது தான் நம்ம பார்க்க போகணும். நம்ம இதை பார்க்க போய் உக்காந்தா சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சி விட்டுச்சு ஸ்லோவாக இருந்ததுனால படம். ஆமாங்க, கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் ரொம்பலாம் கிடையாதுங்க. நீங்கள் போய் உக்காந்து கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம், அந்த அளவுக்குலாம் ஸ்லோவாக இருக்காது. படத்தில் நம்ம அண்ணன் தங்கச்சி உறவு அந்த அளவுக்கு அந்த பாண்டிங் பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு ரியலாக நம்ம ஒரு அண்ணன் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்ததுன்னா எப்படி நம்ம அவங்க கூட சண்டை போடுவோம், எப்படிலாம் நம்ம அவங்களுக்காக நம்ம போராடுவோம், எந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இருப்போம், அதே மாதிரி அப்படி உண்மையாக காமிச்சிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி இப்படிலாம் இருக்கும், இந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்பை அப்படியே இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே. ஐஸ்வர்யா ராஜேஷ், வீட்டில் ஒரு பொண்ணு நான் சராசரியாக எப்படி இருப்பாங்களோ, நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்கும், ஆக்டிங்லாம் கரெக்டாக இருக்குங்க. சாந்தனு சார், இவரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், நல்லா நடிப்பார், ஆனால் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல. இப்போ தான் கிடச்சின்னு வந்து இருக்குது. ஒன்றா இந்த படத்தில் அவர் ரோலே அதிகமாக இல்லைங்க, சும்மா ஒரு கூடையே ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆகிற மாதிரி லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஃப்ரெண்டாக தான் காமிக்கிறாங்க லவ் பண்ணுற மாதிரி. இவங்க லவ் பண்ணுறத சொல்ல முடியல, ஏன்னா பயந்த சுபாவம், இதனால் கொஞ்சம் இதுவாகுது. அவங்க எப்படி லாஸ்ட்ல லவ் பண்றாங்க அதெல்லாம் தான் மிச்சது. நம்ம படத்துல இந்த படத்தோடைய பேக் போன், முக்கியமான பேக் போன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மணிரத்னமா, தனாவா, விக்ரம் பிரபு சாரா, இவங்கெல்லாம் யாருமே கிடையாதுங்க. ஸ்ரீராம் அவருடைய மியூசிக்ல நம்மளை அப்படியே வாழ வச்சார் இந்த படத்துள்ள. பேக்ரவுண்ட்ல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிஜிஎம் பக்காவே எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. நம்ம உள்ள உட்காந்து நம்ம அந்த ஸ்லோ போற ஒவ்வொரு சீன் நம்மளுக்கு சலிப்பா இருக்கும் போதெல்லாம் அந்த அவர் மியூசிக் கேட்டு இப்படி இருக்குங்க. அவரோட ஃபேன் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இந்த படத்தில் சொல்ல முடியாது. இந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருமே படத்தை போய் பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக ரிவ்யூ நம்ம சொல்லணும்ல, படத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடலாம். படத்தில் இந்த நந்தா, நந்தா அவர் எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் ஈரம் இந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் தாங்க வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. எதுக்கு அவரை போட்டாங்க வில்லன், இந்த படத்தில் இல்லாமலே இருந்திருக்கலாம் பேசாமல். வில்லன் ரோல் ஒரு வெயிட்டாக கொடுக்கணும், ஒரு அழுத்தமாக இருக்கணும், எதுவுமே தெரியாமல் அப்படியே வைக்கிறாங்க. எல்லாம் இந்த தமிழ் சினிமாவில் வர வர வில்லன் ரோல், வில்லன் இல்லாமலே இருந்துடலான அளவுக்கு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு ரோலே அதில் இல்லை, விக்கு ஒரு விக்கு கொடுத்து வைக்கிறாங்க. அந்த விக்கு கை மொட்டை மொட்டடிக்கிற மாதிரி அடுத்த சீனில் காமிக்குமா, அது எப்படி மண்டை இருக்கணும், அந்த ஒரு சின்ன ஒரு இது காமன் சென்ஸ் கூட இல்லைங்க. அதெல்லாம் யோசிச்சு மணிரத்னம் சார் படம் இதில் இப்படிலாம் இருக்கணுமா. இந்த படத்தில் அடுத்தபடியாக சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா ஓகே தான், நல்லா இருந்தது. ரொம்பவும் நம்ம சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் இன்னும் நான் இப்போ நல்லா கொடுத்துருக்கலாம். மணிரத்னம் சார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு இது பூர்த்தி அடையில அந்தங்கிறது தான் உண்மையானது. மடோனா செபஸ்டியன், மடோனா இந்த படத்தில் அவங்க எதுக்கு வழக்கம் போல் எல்லா படத்துலையும் கேட்குற மாதிரி தான், ஹீரோயின் எதுக்கு இந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல தான். அந்த படத்தை கதையில் இவங்க வராங்களான்னு கேட்டிங்கன்னா, கதைக்கு சம்மந்தமாக அதுவும் வரல. இவங்க உள்ளே வந்ததுனால அதுக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி உள்ளே போட்டு விட்டாங்க. அது கொடுத்தது வரைக்கும் ஓகேங்க, அவங்க ரோல் பக்காவதாக பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க விக்ரம் பிரபு அண்டு மடோனா ரெண்டு பேர் சேரும்போது அந்த காட்சி நம்மளுக்கு வந்து அவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்கிற சீன்லாம், அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, வழக்கம் போல் மணிரத்னம் சார் ப்ரொப்போசல்னாலே அவர் படத்தில் வேறு லெவலாக இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வழியோடு அவங்க கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லாஸ்ட்டில் மடோனா செபஸ்டியன் இந்த லவ் சொன்னதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரிலங்க. லாஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நிற்பாங்களாம் பார்த்தீங்கன்னா காணோம், வேறு ஏதோ படம் ஷூட்டிங் இருந்திருக்கும் போது அதனால் கூப்பிட முடியல, டேட் தள்ளி முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் அவங்க அந்த லாஸ்ட் சீனில் வர முடியல. அதுதான் உண்மையாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவதுதான் எனக்கு தெரியலைங்க, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் அப்பா பையன் சென்டிமெண்ட்க விக்ரம் பிரபு சார் அண்ட் சரத்குமார் சார் ரெண்டு பேருக்குள்ளே அந்த கடைசி வரைக்கும் சண்டை போட்டுனே தாங்க இருப்பாங்க. லாஸ்ட் சீனில் அந்த ஒரு அப்பான்னு சொல்லும் போது நம்ம கண்ணில் கண்ணு கலங்கிடுங்க. அந்த லாஸ்ட் சீனில் சத்தியமாக நான் சொல்கிறேன், கண்ணு கலங்கிச்சுங்க.
அந்த கதை நீங்க உள்வாங்கி கதைக்கு உள்ள உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே கண்களும் உங்களுக்கு கண் கலங்கும். இல்லா யாருக்குமே இல்லாம இருக்காதுங்க. படத்துல ஒரு சில சீன்லாம் குறைச்சிருக்கலான்னு கேட்டீங்கன்னா, எந்த சீன் கேட்டீங்கன்னா, சரக்குமார் அண்ட் ராதிகா மேம் ரெண்டு பேர் சேர்ந்து லவ் பண்றதுல ஓகே தான். ஒரு சீன் ரெண்டு சீன் காமிச்சிருக்கலாம், இன்னமும் அவங்களுக்கு ஒரு 10 சீன் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உட்காந்து பார்ப்பாங்களா? அது இன்னும் சரி வேற மாதிரியாச்சும் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு சலிப்பு தன்மையை உருவாக்கி விட்டுச்சு. அந்த 10 சீனு கிட்ட இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் உள்ள போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 10 சீன் கிட்ட அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சரக்குமார் சார் அவரோட லூட்டி, அந்த நம்ம கிராமத்தானுங்கனாலே அப்படியான இருப்பாங்க யாராக இருந்தாலும், அது அந்த ரோல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாரு. கிராமத்தால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த நம்ம அந்த ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவர் உண்மையே ரியல் லைஃப்பில் இருக்கமா அப்படியே கரெக்டாக இருக்குதுங்க எல்லாமே. நீங்கள் படம் ஓவரால் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்தா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், பசங்களோட போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர்டைன் பண்ணுவீங்க, கலாய்ச்சின்னு சிரிச்சின்னு அப்படியே என்டர்டைன் பண்ணுவீங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்ணியிருந்தாங்க நான் உட்காந்து பார்க்கும்போதே. எவனவும் புரிய மாதிரி இந்த படம்லாம் உட்காந்து பொறுமையாக பார்க்கணும், நம்ம கொஞ்சம் கவனம் சேர்த்தனால அவ்வளோதான் நம்ம கலாயிற மாதிரி ஆகிடும் இந்த படத்தை. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த படத்துக்கு போய் எதுவும் பேசாமல் கொள்ளாமல் சைலண்ட்டாக பாருங்கள். எதுக்கு நீங்கள் சரி ஓகே இந்த படத்துக்கு என்னோட மார்க் ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 7.5 தரலாம், தாராளமாக தரலாம். அதுக்கு தகுதியான படம் தான் இது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். பை கைஸ்.